வணக்கம் நண்பர்களே, இது சிவா கோல்டன் டாக்ஸ். 1960 ஒரு கிராம் தங்கத்தோட விலை 27.50 ரூபா. 2004 அதே ஒரு கிராம் தங்கத்தோட விலை 3000 ரூபா. இப்போ 2023 ஒரு கிராம் தங்கத்தோட விலை 5560 ரூபா. 2025 அதே ஒரு கிராம் தங்கத்தோட விலை 6500 ரூபா வரைக்கும் போகும்னு வேர்ல்டு கோல்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இப்படி தங்கத்தோட ரேட் நாளுக்கு நாள் ஜெட் வேகத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு எப்படி ஸ்மார்ட்டாக அதிகமான தங்க நகைகளை சேர்க்கலாம்ன்ற ஒரு சின்ன டிப்ஸை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தங்கம் வெறும் அலங்கார பொருளாக மட்டும் இல்லாமல் நடுத்தர குடும்பத்திலிருந்து பெரும் பணக்கார குடும்பம் வரைக்கும் அது ஒரு சேமிப்பாகவும் முதலீடாகவுமே பார்க்கப்படுது. அதுலேயும் பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அது ஒரு கட்டாய அத்தியாவசியமான ஒரு சேமிப்பாக மாறுது. அப்படி சேமிப்புக்காகவோ இல்லை முதலீடுக்காகவோ தங்க நகை ஆபரணங்களை வாங்கும்போது சில அடிப்படையான விஷயங்களை நம்ம கவனிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க 6-7 வருஷம் ஆகும். ஆனால் நான் இப்போ இருந்தே நகைகளை சிறுக சிறுக சேமிக்க போகிறேன்னு யோசிக்கிறீங்களா, இல்லை முதலீடு பர்பஸுக்காண்டி நகைகளை சேமிக்க போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, தங்க நகைகளை ஆபரணமாக இப்போ நீங்கள் வாங்காதீங்க. கோல்டு காயின்களாகவே வாங்குங்க. மார்க்கெட்டில் 1 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் கோல்டு காயினாகவே கிடைக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ வாங்குகிற ஆபரண தங்க நகைகள் 6-7 வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா பழைய மாடலாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு அது கட்டாயமாக பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ மார்க்கெட்டில் புது புது விதமான டிசைன்கள் நிறையவே வந்திருக்கும். ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாலிக்குடி செயினுக்கும் இப்போ இருக்கிற தாலிக்குடி செயினுக்கும் எவ்வளோ டிசைன் மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி டிசைன் தான் சூஸ் பண்ணுறாங்க. இப்போவே நம்ம காயின்களாக சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த காலகட்டத்தில் அந்த காயின்களை நம்ம வச்சு நம்ம விரும்பின மாடலில் விரும்பின டிசைனில் தங்க நகைகளை வாங்கிக்கலாம். அதே நீங்கள் ஆபரணமாக வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த நகைகளை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நிறையவே லாஸஸ் ஏற்படும். இதே நம்ம காயினாக வாங்கி வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட 10 பவுனுக்கு 1.5 பவுன் வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா கோல்டு வந்து கிடைக்கும். அது எப்படி லாஸ் ஆகும், எப்படி கிடைக்குன்றத ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமா இப்போ பார்ப்போம். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு ஒரு 10 பவுன் நகையை நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குறீங்க. இன்றைக்கி நான் வீடியோ போடுற இன்றைக்கு ரேட் வந்து 5560 ரூபா. அப்போ 80 கிராம்ன்றது 10 பவுன். 80 கிராம் வந்து 5560 ரூபாய்க்கு வாங்குறப்ப கோல்டோட ரேட்டு மட்டும் 4,44,800 ரூபா வருது. ஒரு மினிமம் டிசைனாக வச்சுக்கிட்டாலும் 10% சேதாரம் வரும். அதுக்கு வந்து 44,480 ரூபா வந்து நமக்கு வந்து சேதாரமாக கணக்கு பண்ணுவாங்க. அப்போ அது போக 3% வந்து ஜிஎஸ்டி வரும். அப்போ மொத்தமாக வந்து அந்த கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5,03,958 ரூபா ஆபரண தங்கமாக வாங்கினா இந்த அமௌண்ட் வந்து நம்மகிட்ட வந்து 10 பவுனுக்கு வசூலிப்பாங்க. அதே இது நம்ம கோல்டு காயினாக இன்றைக்கி வாங்குகிறோம்னா 80 கிராம் 5,560 ரூபா. அதனுடைய சேதம் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையுமே மேக்ஸிமம் 1.5% தான் போடுவாங்க. அப்போ ஜிஎஸ்டியோடு சேர்த்து பார்த்தோம்னா 465,017 ரூபா வரும். 1.5% வந்து சேதாரம் 6,672 ரூபா. இங்கே சேதாரம் பார்த்திங்கன்னா 44,480 ரூபா ஆபரண தங்கத்துக்கு. அதே கோல்டு காயினுக்கு வந்து 6,672 ரூபா மட்டும்தான் சேதம் வந்து வரும். அதே ஆபரண தங்கத்தை நம்ம வந்து 1-2 வருஷம் கழித்து வந்து வேறு நகைகளை செய்ய போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கடையில் போய் இப்போ விற்க போகிறீங்க. 80 கிராம் தங்கத்துக்கு வந்து அதாவது கழிவு அப்படின்னு சொல்லி 5% வந்து லெஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அன்னைக்கு ரேட்டு 6000 ரூபான்னு வச்சாலும் 76×6000 456000 தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கினது 5,03,958 ஆபரண தங்கம், விற்கிறது 456000 இருக்கும். அதே நீங்கள் அப்படியே கோல்டு காயினுக்கு போங்க. கோல்டு காயினில் 80 கிராம் நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அதில் கழிவுன்னு எந்த பர்சன்டேஜும் கழிக்க முடியாது. அதை அப்படியே தான் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ 80 கிராம்×6000 போடுறப்ப உங்களுக்கு வந்து 480 ரூபா கிடைக்கும், 480000 கிடைக்கும். இப்படி பார்த்தோம்னா ஆபரண தங்கமாக வாங்கி நம்ம 2-3 வருஷம் கழித்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்பையும் இல்லை கோல்டு காயினாக நம்ம சேமித்து வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-60 வரைக்கும் நமக்கு வந்து
எக்ஸ்ட்ரா வந்து கூடுதலாக கோல்டு காயினுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம சேவிங்ஸுக்காண்டி தான், நம்ம வந்து முதலீடு பர்பஸுக்காண்டி தான் சேமிக்கிறோம், இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகளாக தான் இருக்காங்க, இன்னும் கட்டி கொடுக்க நிறைய நாள் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸில் தான் சேவிங் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.